हेलो फ्रेंड्स, वेलकम टू मई चैनल। इनकी नम्बर चेनल और सूपरान इंस्टंटान ब्रेकफास्ट रेसिपी पाकल पाती काले ब्रेकफास्टा पाक टाइम नईट डिन्नरू पाक सिंपला अंड सूपर पड़पो रेसिपी एपी पड़े पाक वीडियो को ना इनकी ग्लास अल्व सलपे ग्लास पाती ना और ग्लास अल्वक रवा एड़ें सेतको अर ग्लास अल्वक गोधुम सेतको பாதி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், இதை இதல சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ பாருங்க, மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம அரைச்ச மாவு கட்டியா இருக்கும், சோ அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சோ பாத்தீங்கன்னா தோசைக்கு மாவு பேட்டர் ரெடி ஆயிருச்சு. चटनी रेडी पड़े अदक नम दोस ऊटिकल इनकी चटनी पाती सूपरान यमियान कैरट चटनी एपी पड़े सोलें रोम हेल्थ चटनी सोटी पड़े पाक अड़प कड़ाई वजे इन सेतुक और स्पून कडलेपरुप सेक नरक वे सेक பாதி வெங்காயம் நறுக்கி இருக்கேன், அத சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், இத சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், இத சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதல ஒரு கொத்து மல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து mix பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இதல குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், இப்போ இதல சேர்த்துறலாம். சேர்த்து mix பண்ணிக்கலாம். இதல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா தூள் சேர்த்துக்கலாம். நார்மலான சோடா தான், நம்ம ஆப்பத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா. சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், இப்போ தோசை ஊத்திரலாம். கல் நல்லா சூடாகட்டும். கல் சூடானதும் லைட்டா எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசை ஊத்திக்கலாம். இப்போ இது மேல லைட்டா எண்ணெய் போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரே பக்கமா போட்டுக்காதீங்க, கறியி போயிடும். சோ வந்து மீடியமான ஹீட்ல வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிச்ச இருக்கிற மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன தோசைகளா ஊத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ரவை தோசை பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட சூப்பரான கேரட் சட்னியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கேரட் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.